வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளுமே புதிது புதிதான மாற்றங்களோடு நம்ம வாழ்க்கை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையையும் நம்ம மாற்றிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதன் அடிப்படையில் நேற்றைய நிகழ்வுகள், இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பிடித்திருக்கக்கூடிய புதிது புதிதான மாற்றங்களுடன் கூடிய செய்திகளை அலசி ஆராயலாம். இது வாசி வாசிங்கிற தலைப்பில் தினந்தோறும் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். இன்றைய தினம் செய்தித்தாளில் ஹிஜாப் அணியக்கூடிய விவகாரத்தை தேசிய பிரச்சனையாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு செய்தி. இது ஏன் இந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியில் வருது அப்படின்னா, ஹிஜாப் அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்தில் தானே பிரச்சனையாக இருக்குது, அதை ஏன் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசு பொருளாக்கியிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவும் ஏன் இதை பற்றி பேசியிருக்கு? ஏன் டெல்லி வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை பெரிதளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு தேசத்திற்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான மக்களாட்சி மாண்பை குலைக்கக்கூடிய வகையில் ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ ஒரு விஷயத்தை செய்யும்போது மக்கள் தங்களுடைய சுய உரிமைக்காகவும் தன்னுடைய மத நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு விஷயத்துக்காகவும் போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அரசு எந்த தீர்வுமே எடுக்காததுனால நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்ட வேண்டிய தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவிகளுக்கு ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் மேல் முறையீட்டு மனு தொடர்ந்திருக்காங்க. இதை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை தேசிய பிரச்சனையாக்க வேண்டாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு, அது தேசிய பிரச்சனையாக இருந்தானே, உள்ளூர் பிரச்சனையாக இருந்தானே, அந்த மாநிலத்தில் மறுக்கப்பட்ட நீதி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துலையாவது கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தானே உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுறாங்க. அதனால் கர்நாடகத்தில் வந்து ஏற்கனவே ஒரு விசாரணை இருக்கிறதுனால அது வருகின்ற 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலைமையில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கு. இது சரியான அணுகுமுறையாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஒரு வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்குது, அப்போ அந்த வழக்கு வந்து முடியட்டுமே, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். எதுக்கு அவசர வழக்காக அதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வு வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுங்கள், அவசர வழக்காக எடுத்துக்க முடியாது, அது பட்டியல் அடிப்படையில் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணி, இப்போதைக்கு ஹிஜாப் அணியக்கூடிய விவகாரத்தை தேசிய பிரச்சனையாக்க வேண்டாம் அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவித்து முடிச்சு வச்சுருக்காங்க. மேற்கு வங்கத்தில் 9 பேர் பலியான விபத்து. பராமரிப்பு இல்லாமல் ஓடிய 18,000 கிலோமீட்டர் ஓடியிருக்கு ஒரு ரயில். விசாரணையில் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம், ரயில்வேலாம் பார்க்குறதுலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன், அது இன்ன வரைக்கும் தனியாருக்கு மொத்தமாக கொடுக்கல. ஸோ யாரையும் பிளேம் பண்ண முடியாது, அதுக்கு வந்து ரயில்வே தான் பொறுப்பேற்றுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பொறுப்பேற்றுக்கணும். ராஜஸ்தான் மாநிலத்தில் பிகானிரிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் வரைக்கும் கவுகாத்தி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த பிகானீர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த மாதம் 13ஆம் தேதி தடம் 2 விபத்துக்குள்ளானதில் 12 பெட்டிகள் சேதமடைஞ்சது, அதில் 9 பேர் வந்து பலியானாங்க. இது நாடு முழுவதும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு ரயில் விபத்து. இதனை தொடர்ந்து விசாரிக்கும் போது அந்த பராமரிப்பே இல்லாமல் 18,000 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் ஓடியிருக்கு அப்படின்னு. ஸோ ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. தொடர்ந்து அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய பணிகளை செய்கிறதுக்கு மத்தியில், எனக்கு வந்து நான் அரசாங்க ஊழியர், நான் எதுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்கு அரசு ஊழியர்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. தமிழகத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு கேட்டது வந்து 6,230 கோடி ரூபாய், ஆனால் நீங்கள் கொடுத்தது 816 கோடி ரூபாய் அப்படின்னு ரொம்ப சூடான விவாதங்கள் எங்கே எழுந்திருக்கு அப்படின்னா, மக்களவையில் ஒன்றிய அரசு இது தொடர்பான ஒப்புதலையும் அளிச்சிருக்கு. மக்களவையில் ஒரு சூடான காரசாரமான விவாதம் நடந்தது. எங்கே அப்படின்னா, உள்துறை அமைச்சர் இதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தமிழக எம்பிக்கள் எழுப்பின கேள்வி, அதாவது ஆராசா, அதுக்கப்புறம் பாரிவேந்தர், அதுக்கப்புறம் ராமலிங்கம், உங்கெல்லாம் வந்து கேள்வி எழுப்பினதுன்னா, அந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் எழுத்துப்பூர்வமாக ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, மத்திய குழு நேரடியாக வந்து விசாரணைக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து விசாரணை நடத்தப்பட்டது, அதை தொடர்ந்து ஆய்வுகள்லாம் நடத்தணும். அதில் மாநில அரசினுடைய பங்களிப்பு 272 கோடி ரூபாய், மத்திய அரசினுடைய பங்கு வந்து 816 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விவரத்தை மட்டும் பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கேட்டது 6,230 கோடி ரூபாய். இந்த இடத்துல நம்ம கேட்டது மழை வெள்ள பாதிப்புக்கு அப்படின்னு சொல்லி விஷயத்தை தாண்டி, ஜிஎஸ்டி தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமான அளவில் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்,
அந்த வரி பாக்கி ஏதாவது திருப்பி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய மக்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே இருக்கு. இந்த எழுப்பக்கூடிய குரல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய காதுகளில் கேட்டும் அதற்கான எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்கிறது வருந்தத்தக்க வகையில் இருக்கு. பொருளாதார பாதிப்புலையுமே பணவீக்கம் கட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு ராஜ்யசபாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு தோணும் போது வருவாங்க போல, தோணாட்டி வரமாட்டாங்க போல. ஸோ வித்தியாசமான அணுகுமுறை இது ரிலேட்டடாக எதுக்கு இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறோன்னா, ஏற்கனவே திமுக எம்பி ராஜா வந்து பட்ஜெட் மீதான குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் வாட்டுக்கு ஆப்சண்ட் ஆனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. சரி, ஆப்சண்ட் ஆனீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பத்திரிக்கை நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறாங்க. ஏங்க, பேரவையில் வந்து கலந்துக்கிறதுக்கும் ஒரு மக்களவையிலையும் மாநிலங்கள வேலையும் வந்து கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்குது, ஆனால் ஒரு தனியார் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து போய் கலந்துக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கான்னு திமுக எம்பி எழுப்பின கேள்வி நாடாளுமன்றத்தையே பெரிய அளவில் உழுக்குச்சு. ஆனால் அதை பற்றிலாம் யாருமே இங்கே கவலைப்படலை. நான் எதுக்கு அதை பற்றி யோசிக்கணும், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாடகை போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று ராஜ்யசபாவில் வந்து திடுத்துப்புன்னு வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி பற்றி பேசியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாணயமாக வருமா அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதியெலாம் எங்களால் கொடுக்க முடியாது, ஆனால் அதுக்கு நாங்கள் வரி மட்டும் வாங்கிக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது முறைப்படுத்தி நாங்கள் வரி வாங்குறது மட்டும்தான் எங்களுடைய திட்டம் அப்படின்னு. வரி வாங்கி மட்டுமே வந்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. கிரிப்டோ கரன்சி மேலே மக்கள் பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஒன்றிய அரசு மேலேயும் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது அரசினுடைய கொள்கை அடிப்படையிலான திட்டத்தை வந்து மக்களுக்கு வந்து விமர்சனத்துக்குள்ளாக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து நிறையா உலக நாடுகள் அங்கீகரிக்கலை, ஈக்வடார் அதுக்கப்புறம் சில நாடுகள் மட்டும் அங்கீகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கிரிப்டோ கரன்சியை இந்தியா அங்கீகரிக்குங்கிற நம்பிக்கையில் உலக நாடுகள் உலகத்தினுடைய பொது நாணயமாக அதை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு நாங்கள் வரி மட்டும் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் அரசு வந்து பார்த்திங்கன்னா அதை முறைப்படுத்தும், அதுக்கான பெரிய அளவிலான வாக்குறுதிகள்லாம் நாங்கள் ஒன்றும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நிதியமைச்சர் கொடுக்கறது அப்படிங்கிறது முன்னுக்கு பின் முரணான தகவலாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு 10:00 வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம், கட்டுப்பாடுகளை நீக்கியிருக்கு தேர்தல் ஆணையம், வாகன பேரணி ஊர்வலங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க. கொரோனா காரணமாக இதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது, இப்போ மறுபடியும் வந்து தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை அரியலூர் மாவட்டங்களில் அகலாய்வு பணிகளை தொடங்கி வச்சிருக்காரு மு க ஸ்டாலின். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம். குறிப்பாக சொல்லலாம், கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது. ரெண்டாவது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 100 மீட்டர் தொலைவுக்குள்ளே வந்து கட்டடங்கள் எதுவும் பெரிய அளவில் கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் இருக்குது. ஆனால் அந்த உத்தரவுகளெல்லாம் காற்றுல பறக்கப்பட்டு தொல்லியல் துறையே ஒரு அனுமதி கொடுத்து ஒரு கட்டடத்தை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, அப்போது இந்த தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை தொல்லியல் துறை சரியாக செய்தாங்கிற கேள்வி எழுப்புது. ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அகலாய்வு பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய வரவேற்கத்தகுந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலில், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நோட்டாவுக்கு யாரும் வாக்களிக்க முடியாது. ஏன் நோட்டாவுக்கு யாரும் வாக்களிக்க முடியாது அப்படின்னா, இது மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தல். இதே நேரத்தில் வந்து டெல்லி நடத்தக்கூடிய தேர்தலாக இருந்ததுன்னா அதில் வந்து அந்த என்ன மிஷின் அது நோட்டாவுக்கான அந்த நோட்டா வந்து ஒரு வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னா நோட்டாவில் போய் வாக்கு போடுறாங்கன்னா அது வந்து நமக்கு தெரியும். இப்போ நோட்டாவில் வாக்கு போட முடியும், ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்த முடியும். அதே நேரத்தில் விவிபேட் மிஷின், நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களாலேயே பார்த்துக்க முடியும். அந்த மிஷின் வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இருக்காது. ஸோ ஓட்டு போட போகும்போது வந்து நீங்கள் வாட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். வந்து மக்கள் வந்து வர பிப்ரவரி 19 நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் கிட்டத்தட்ட வந்து 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 491 பேரூராட்சியில் நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய 12,838 இடங்கள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க இல்லையா. அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போடும்போது விவிபேட் மிஷினையோ நோட்டாவுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடோடையோ போகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு தான் வாக்களிச்சாகணும், இதான் விதி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வகையில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலையுமே 21,000 குற்றவாளிகளுடைய பட்டியலை தயார் பண்ணியிருக்கு காவல்துறை. இது ரொம்ப தாமதமான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா, தாமதமான ஒரு செய்தியாக ஏன் வந்து பார்க்கப்படுது அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் லோக்கல்லேருந்து டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேரூராட்சி, அதுக்கப்புறம் நகராட்சி, அதுக்கப்புறம் மாநகராட்சி வரைக்கும் குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது.
எதிர்த்தாப்பில் போட்டியிடக்கூடிய நபர் மேலே ஒரு காழ்ப்புணர்வு, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் போய் பிரச்சனை பண்ணுறது, இப்படி அந்த வேட்பாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு என்னை பொறுத்தவரையில் இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையான்னு தெரியல. எப்பயுமே ஒரு தேர்தல் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அந்த ரவுடிகள் வந்து யார் லிஸ்ட்டு யார் இருக்குது அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற விவரம் எல்லாமே எடுத்துருவாங்க. பட் இப்படி ஒரு செய்தி வர்றதுங்கிறது ரொம்ப தாமதமான செய்தியாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது அமலில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான வேட்பாளர்களே வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையெலாம் ரெண்டு மூணு குளம் நடந்துருச்சு. ஸோ சென்னையிலேயும் நடந்திருக்கு, மற்ற பிற பகுதிகளையும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்து ரவுடிகளுடைய அட்டகாசத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் இருக்குது. இது வந்து இது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னாலும் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களையும் 21,000 குற்றவாளிகளோட பட்டியல் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பாவித சம்பவத்தை தடுக்கக்கூடிய வகையிலனா பிரச்சாரத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை வந்து முளையிலே கிளியறியணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தில் தான் காவல்துறை ஈடுபடணுமே தவிர தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது. எங்கள் 19ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் வந்து பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு தாமதமான முடிவாக தான் என்னால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளை நடனமாட கூறி தொந்தரவு செய்த ஆசிரியர் கைது. எந்த ஊரில் வகுப்பறையில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் சின்னத்துறை அப்படிங்கிறவர் ஒரு பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சின்ன தலைவருக்கு 42 வயசு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்தியார் வேலைக்கு வர்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் அந்த சின்னத்துறை அப்படிங்கிற கேவலமான ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெய்லி வந்து மது போதையில் தான் அவர் வந்து ஸ்கூலுக்கே வருவார் போல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், அது வந்து மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவிகளை வந்து ஒரு பாட்டு பாட சொல்லி பாட்டு போட்டு விட்டு போதையில் வந்து கிளாஸுக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோனில் பாட்டு போட விட்டு அந்த பிள்ளைங்களை வந்து டான்ஸ் ஆட சொல்லியிருக்காரு. கதவு ஜன்னல்லாம் அடக்கி போனோன்னா மாணவிகள் பயந்துக்கிட்டு ஏமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் போய் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னோன்னா பேரண்ட்ஸ் நேரடியாக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. தலைவர் அப்படியே அவர் மட்டும் தனியாக வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. பிடிச்சி போட்டு தாறுமாறாக போட்டு அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காவல்துறையில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆசிரியர்கள்லாம் நம்ம சமூகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கே ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காதலர் தின கொண்டாட்டம், எப்போ ஓசூரில் இருந்து 50 லட்சம் ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. இது யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாள், பிப்ரவரி 14 அப்படிங்கிறது. இந்து மக்கள் கட்சி தன்னுடைய அதிகாரங்களையும் தன்னுடைய நான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் ஈடுபடும் அப்படிங்கிறத தாண்டி கடற்கரை பூங்காக்கள் எல்லாம் தனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு காதலர்கள் ஒன்று கூடக்கூடிய நேரத்தில் ரோஜாப்பூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு 20 வருஷமாக அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து ரோஜா மலர்கள் அப்படிங்கிறது பிப்ரவரி 13 பெரிய அளவில் விற்பனை ஆகும். 14ஆம் தேதி தன்னுடைய காதலர்களுக்கு அவங்க பரிசளிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ரோஜா மலர்கள் வந்து ஓசூரில் ரொம்ப பிரபலம். அது 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பதிவு பண்ணியிருக்கப்படுது. இது ஒன்று வந்து காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு செய்தியாக வந்து பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அறநிலையத்துறை கோயில்களுடைய சொத்துக்களுக்கான 2,390 கோடி ரூபாய் வாடகை பாக்கி இருக்குது. இந்த வாடகை பாக்கியெல்லாம் யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், கோயில் நிலத்தில் வச்சுருக்கக்கூடிய கடைகள், இவங்க எல்லாருமே வாடகையே செலுத்துறது கிடையாது. இது ரிலேட்டடாக தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அறநிலையத்துறை தொடர்ந்து சீரும் சிறப்புமாக அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் MK Stalin அவர்களும் சிறப்பான உத்தரவுகளை போட்டு இந்த அறநிலையத்துறையை செம்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் அர்ச்சகர்கள் நியமிக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2,390 கோடி ரூபாய் வாடகை பாக்கி அப்படிங்கிற ஒரு செய்தி, அதை வசூலிக்கிறதுக்கு நடவடிக்கை அப்படிங்கிற செய்தி வந்து ஹைகோர்ட் தமிழக அரசை பாராட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கப்புறம் சிவசங்கர் பாபாவுக்கு உலகத்தரத்தில் சிகிச்சையா, எதுக்கு ஒரு மாணவியை தொந்தரவு பண்ணியிருக்காங்க, பாலியல் வன்புறுத்தல் செஞ்சுருக்காங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவி ஒரு ஆசிரமத்தில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த நபருக்கு அவரை வச்சு பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா புழல் சிறையில் அரைக்கப்பட்டு வந்து தொடர்ந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டான். அவனுக்கு ஏ கிளாஸு பி கிளாஸ்ன்னு சொல்லிட்டுலாம் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து குற்றவாளிகளை பெரிய அளவில் அரசு என்கரேஜ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதான் வந்து இரும்பு கரம் போட்டு அடக்கிட்டு வந்து ஒரு நேரம் சோறு போட்டு விட்டு வந்து ஜெயிலில் வந்து பட்டினி போட்டு அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது தான் பெரிய அளவில் சரியாக இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்னப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் வந்து கோவம் வருதில்ல, அதே மாதிரி தான் எல்லா வீட்டு பிள்ளைகளையும் பார்க்கணும்.
அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சகோதர சகோதரி அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கான பாதிப்பாக தானே நம்ம பார்க்க முடியுது. என்னைய பொறுத்தவரை தான் ஸோ சிவசங்கர் பாபாங்க மாதிரியான ஆளுக்கெல்லாம் உலக தரத்தில் சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாது. மும்பை தாக்குதலில் அப்துல் கசாபுக்கு வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி இந்த நாட்டுக்கே வந்து பெரிய அளவில் நம்ம வந்து அவ்வளோ தூரம் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தோம். அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு குற்றவாளிக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேவலமான வந்து ஒரு நபர் அதே மாதிரி தீவிரவாதிக்கு ஈக்குவலானவன் தான் வேணாம். இப்போ இப்படிப்பட்டவனுக்கெலாம் வந்து உலகத்தரமைக்க ஒரு சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்குறேன். வந்து அப்படியே வந்து கிடக்கட்டும். ஸோ இதுக்கெலாம் வந்து தமிழக அரசு பெரிய அளவில் தன்னுடைய ஃபண்டை செலவு பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ரெண்டாவது இதுக்கான சிறைத்துறை வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவங்க சூப்பராக பார்த்துக்கிறோம் அப்படின்னு. எதுக்கு அதுக்கு தான் அவர் வீட்டிலே வந்து பார்த்துக்கலாமே, அதுக்கு இதுக்கு சிறையில் போய் தண்டனை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கும். ஸோ தண்டனை அப்படிங்கிறது எது அப்படின்னா அவன் தண்டிக்கப்படணும்ல. ஸோ குற்றம் வந்துருக்கா தண்டிக்கப்படணும்னா அவருக்கு எதுக்கு உலக தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை கொடுக்கணும், உலக தரத்தில் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் சிவசங்கர் பாபாவை பற்றி சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட விசாரிச்சிங்கன்னா தெரியும், நல்ல வகையான சாப்பாடு, வாழ்க்கையை சூப்பராக வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு சிறையில் வச்சுருக்கீங்க, ஃப்ரீயாக வந்து வெளியில் விட வேண்டியதானே. ஸோ ஒன்று தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா தண்டனை முழுசாக கொடுக்கணும், அவன் தண்டனை அனுபவிக்கிறதே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் 610 கோடி ரூபாய் செலவில் நடக்க இருக்கக்கூடிய 37 அணைகளுடைய புனரமைப்பு பணி தொடர்பாக ஆலோசிக்கிறதுக்கு உலக வங்கி அதிகாரிகள் தமிழகம் வருகை. தேர்வு செய்யப்பட்ட அணைகளை நேரில் பார்வையிடுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல செய்தி. அணைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயம். முல்லை பெரியாறு அணையினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புனரமைப்பு பணி தொடர்பாக ஆலோசிக்கிறதுக்கு உலக வங்கி அதிகாரி, ஏன்னா அவங்க தான் நமக்கு கடன் கொடுத்து உதவுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 அணைகளையும் நேரடியாக பார்வையிட வர்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நல்ல ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இதற்கு அரசு அதிகாரிகள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை கொஞ்சம் முன்னாடியே பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு அணையை மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சரியாக செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வேர்ல்டு பேங்க் நமக்கு அணையை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு கொடுத்த கடனை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காவிரி ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அதிகாரிகள் கப்சு. ஏன் இப்போதைக்கு ஹிஜாப் விவகாரம் தான் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் காவிரி ஆணைய கூட்டத்தில் வந்து கர்நாடக அதிகாரிகள்லாம் எதுவும் பேசுகிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசவராஜ் பொம்மை மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஹிஜாப் விவகாரமே பெரிய அளவில் பேசப்பொருளாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வேறு தமிழ்நாட்டில் வந்து தனித்து நிற்கிது. அதனால் ஆழம் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் தனியாக நிற்கிறோம். மதமாற்றம் ரிலேட்டடான பேச்செல்லாம் பேசியிருக்கோம். கர்நாடகத்தில் மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தோம், ஹிஜாப் விவகாரத்தை எடுத்திருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் அரியலூர் மாணவி வந்து தற்கொலையோட விவகாரத்தை மதமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெரிய அளவில் பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பாஜக இதை வச்சு வந்து தமிழ்நாட்டில் தங்களுக்கு ஓட் பேங்கை வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் 1% 2% கூடியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் காவிரி ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அதிகாரிகள் இந்த பிரச்சனையை இப்போதைக்கு பெருசாக எடுத்துக்க வேணாம். அதிகாரிகள் தானே பேசுங்க. மேகதாது பற்றி வந்து விவாதிக்கிறதுக்கெலாம் தமிழ்நாடு மறுப்பு தெரிவித்ததுனால அதை பற்றி நாங்கள் எதுவும் இப்போதைக்கு பேசிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இப்போதைக்கு அது செய்தி கிடையாது. எங்களுக்கு ஹிஜாப் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போதைக்கு செய்தியாக. அதனால் நாங்கள் அதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவிரி ஆணைய கூட்டத்தில் கர்நாடக அதிகாரிகள்ங்கிறது கப்சுப் அப்படிங்கிற ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொரோனா முடிவுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிபுணர் சௌமியா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உண்மைதான், ஒமைக்ரான் இப்படி வந்து ஒவ்வொரு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வைரஸ் தான் அது. ஆனால் அதுக்கு 2 டோஸ் தடுப்பூசிங்கிறது எல்லாரும் போட்டுட்டோம். அடுத்து பூஸ்டர் தடுப்பூசின்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து மூக்கு வழியாக மருந்து செலுத்துறதுக்கான ஆஸ்துமா நோயாளிகள்லாம் மூக்கில் அப்படி மருந்து அடிச்சுப்பாங்களே, அது மாதிரியான மருந்து வந்து பார்த்திங்கன்னா அவசரகால பயன்பாடு ரிலேட்டடாக அடுத்த மாதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மற்ற மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் மருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, தடுப்பூசிங்கிறது முக்கியமானது. ஆனால் ஒரே தடுப்பூசி மூலமா இந்த கொரோனாவை கட்டுப்படுத்திட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பல்வேறு வகையான தடுப்பூசிகள்லாம் வரப்போகுது. அந்த தடுப்பூசிகள் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும், அதுதான் கவர்மெண்ட் சொல்லுது, அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சை தீர்ப்பு வழங்கிய நீதிபதி புஷ்பா ராஜினாமா செஞ்சுருக்காரு. அப்பா போயிட்டு வாங்க ராசா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா கடந்த 2021 ஜனவரியில் வந்து போக்சோ சட்டத்தின் கீழே ஒருவர் வந்து கைது செய்யப்படுறாரு. அப்போ வந்து இந்த புஷ்பா அப்படிங்கிறவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா சிறு இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்களோட ஆடையை தொடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாலியல் துன்புறுத்தல் கிடையாதான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஆடையோடு இருக்கக்கூடிய சிறுமியை வந்து தொடுறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்டுச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து இது வன்மையாக கண்டிச்சிச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் தனியாக என்கொயரி கமிஷன்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து நீங்களே ராஜினாமா பண்ணிட்டு போகிறது தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு படித்த படிப்பு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பயன்படலை, சொந்த அறிவையும் பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான ஒரு இது எப்படின்னா பார் கவுன்சில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான தீர்ப்புலாம் கொடுக்குறவங்க வந்து அவங்களுடைய மனநிலையும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் படிச்சிருப்பாங்க நல்லா, அதுக்கப்புறம் வந்து அந்த அறிவை பயன்படுத்த தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில நேரம் அவங்களுக்கே கூட உடம்பு சரியில்லாமல் போகலாம், மனநிலை சரியில்லாமல் போகலாம். அப்போ மனநிலை சரியில்லாமல் இருக்காந்தான் தான் இந்த மாதிரியான தீர்ப்புலாம் கொடுக்க முடியும். ஸோ அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்கள டெஸ்ட் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க நார்மலான ஒரு பர்சனாக அப்படின்னு, ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும் போது இவங்க இல்லை வேண்டாம் ஆனால் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ்பா அப்படிங்கிற நீதிபதி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்கிற மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் தடைகளை மீறி ஏவுகணை சோதனை. யார் சர்வதேச நாடுகளுடைய எதிர்ப்பையும் அமெரிக்காவுடைய தடைகளையும் மீறி ஏவுகணை சோதனை நடத்தக்கூடிய நாடுகளில் ஈரானும் ஒன்று. தொடர்ந்து ஈரான் மீதான பார்வை உலக நாடுகள் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஈரானும் தென்கொரியா வடகொரியா உள்ளிட்ட நாடுகள்லாம் தொடர்ந்து ஏவுகணை சோதனையை செய்ததில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க உலக போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கைபர் பஸ்டர் அப்படிங்கிற நீண்ட தூர ஏவுகணையை வந்து ஈரான் நேற்று வெற்றிகரமாக ஏவி சோதனை பண்ணியிருக்கு. இந்த செய்தியை அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாக்கிறதுக்கு குவாட் அமைப்பு உறுதி. இந்த குவாட் அமைப்பு வந்து இந்தியா பசிபிக் கடல் சார்ந்த ஒரு ஏரியாவில் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த குவாட் அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்தியாவும் ஒன்று. இதில் வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடன்படிக்கை வந்து செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நேற்று வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்டனை நேற்று சந்தித்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிளிங்கனை வந்து நேரடியாக சந்திச்சுருக்காரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுது. ஏன்னா கடல் சார்ந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தீபகற்பம் மூணு பக்கம் வந்து தீவு, நாலாவது பக்கம் மட்டும்தான் நிலப்பரப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் இருந்திருக்கக்கூடிய நாடு. அப்போது கடல் சார்ந்த தாக்குதல் வந்து நம்ம மேலே நடத்துறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாடு. அந்த வகையில் தான் மும்பை தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து நடந்தது. ஸோ கடல் சார்ந்த பாதுகாப்பை நம்ம தீவிரப்படுத்தணும், கடல் ரோந்துங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்நிய சக்திகள் இந்தியாவுக்குள்ளே படையெடுக்கிறதுக்கான காரணமும் வந்து இந்த கடல் வழியில் தான் நுழைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தொடர்பாக குவாட் அமைப்பு இந்தியாவினுடைய நலன் கருதி ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேரடியாக போய் ஆஸ்திரேலியா போய் பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்குது. மெல்பர்னில் வந்து நடந்த இந்த சந்திப்புங்கிறது குவாட் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணை சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரஷ்யாவும் உக்ரைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் வந்து அமெரிக்கா என்ன பண்ண போகுது அப்படின்னு, அமெரிக்கா தன்னுடைய படைகளை எல்லாம் அமெரிக்கா இது உக்ரைனோட எல்லைகள்லேருந்து நீ வெளியில் வந்துடுங்க, ஏன்னா ரெண்டு நாட்டுக்குள்ளே இடையிற பிரச்சனை நானும் பஞ்சாயத்து பண்ணி பார்த்தேன், யார் ஜோ பைடன் சொல்கிறாரு, ரெண்டு நாடு கடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நான் சரி பண்ண பார்த்தேன் ஆனால் என்னால் முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனே பேசி சமாளிச்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்தினுடைய பிரதமர் வந்து அவர் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணார், நோட்டப்படைகள் தயாராக இருக்குது தாக்குதல் நடத்துறதுக்கு. ஆனால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாமே ஒன்று செய்யணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய போர் வீரர்களை வந்து கொண்டு போய் உக்ரைனோட எல்லையில் போய் நிப்பாட்டுறதுங்கிறது தவறான விஷயம். இது உலக போருக்கு அழிவுகளும் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோ பைடனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் அமெரிக்க படைகளை வெளியேறுவதற்கு ஜோ பைடன் உத்தரவிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து புட்டின் ரஷ்ய அதிபர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ பிரச்சனை இல்லாமல் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை, அதாவது உக்ரைனும் ரஷ்யாவும் பங்காளிங்க தான். ஸோ ரெண்டு பேரும் பஞ்சாயத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைனா இது பெரிய அளவில் உலக போராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரஷ்யாவும் உக்ரைனும் மோதிக்கிச்சு அப்படின்னா. ஏன்னா இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க, அந்த பக்கம் ஐரோப்பிய யூனியன்ஸ் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அதன் அடிப்படையில் நோட்டோ படைகள் பெரிய அளவில் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே ஆயுதங்கள் இருக்குது, ஆனால் அந்த ஆயுதங்கள் வந்து பெரிய அளவில் அழிவு மட்டுமே தரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கப்புறம் தொடரை முழுமையாக வென்றது இந்தியா, கடைசி ஒரு நாள் போட்டிகளும் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி. நிச்சயமாக இது எதிர்பார்த்த ஒன்று தான். இது ஒன்றும் பெரிய அகமதாபாத்தில் நடந்தது வெஸ்ட் இண்டீஸுங்கிறது ரொம்ப பெரிய அணியெலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீத்திக்கலாம் முடியாது. மூணு போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பெங்களூரில் வந்து இன்றைக்கி ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் அப்படிங்கிற ஒரு செய்தி. தவானு, தீபக்கு, அதுக்கப்புறம் யாஸ்துல், வார்னரு, ஸ்ரேயா சையர், அதுக்கப்புறம் ஜான் ஹட்டர், இஷான் கிஷன் இவங்கெல்லாம் முக்கியமான வீரர்களாக கருதப்படுது. இப்படி பெங்களூரில் இன்றைக்கி நடக்கக்கூடிய பட்டியலில் 590 வீரர்கள் வந்து பட்டியலில் ஏலம் எடுக்க போகிறாங்க. வீரர்களை ஏலம் எடுக்கக்கூடிய பணிங்கிறது சீரும் சிறப்புமாக செம்மையாக நடைபெறப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல். அதுக்கப்புறம் கோடிகளில் புரளக்கூடிய கிரிக்கெட் வாரியம் வந்து வீரர்களை வந்து
வாடகைக்கு எடுக்க போகிறாங்க. மனுஷனை வாடகைக்கு எடுக்கிறது கிரிக்கெட்டில் மட்டும்தான் நடக்கும். ஸோ பெரிய அளவில் வந்து திறமையான வீரர்களை ஏலமிட்டு அவங்கள வந்து வச்சு விளையாடக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறது ஐபிஎல்லில் பெரிய அளவில் நிலவிட்டுருக்கு. நம்மளும் கிரிக்கெட் பார்க்கலாம், நீங்களும் கிரிக்கெட் பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த நாடு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரம், அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் வந்து ஏலம் எடுக்கக்கூடிய விஷயம், அதில் கோடிகளை புரட்டக்கூடிய இந்திய கிரிக்கெட் வாரியம், அது மூலிமா இந்த நாட்டுக்கு வந்து வருவாய், நமக்கு என்ன கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரத்தை செலவு பண்ணி கிரிக்கெட் பார்க்க போகிறோம் அவ்வளோதான். மன்னார் வளைகுடாவில் காற்று சுழற்சி, டெல்டா தென்கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கி மிதமான மழைக்கு வாய்ப்பு. காற்று சுழற்சினால மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி, மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படி 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் சூறாவளி காற்று வீசப்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால மீனவர்கள் கடலுக்கு போக வேணாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து வானம் மேகமூட்டத்துடன் நடக்கும் அப்படிங்கிற தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தென்கடலோர மாவட்டங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மிதமான மழைக்கு இன்றைக்கி தமிழகத்தில் வாய்ப்பு இருக்குது. இதான் இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட். தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சர் நடத்தக்கூடிய இந்த வாசி வாசி அப்படிங்கிற செய்தி வாசிப்பு பணி அப்படிங்கிறது உங்களுக்கு செய்தியினுடைய பார்வையும் அதனுடைய மூன்றாவது கோணத்தையும் அலசி ஆராய்வதற்கான பெரிய வாய்ப்பு. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நான் இதை தொடர்ந்து இயங்குறதும் என்னுடைய மற்ற வேலைகளை நான் பார்க்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 40 பேருக்காக நான் தொடர்ந்து வந்து காலையில் 4:30 எழுந்திரிச்சு உங்களுக்காக இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பிரசாத் சிக்னேச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற டயலாக் தான், நானும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.